அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அக்ரி வினோத். நம்முடைய சேனல்ல நம்ம அக்ரிகல்ச்சர், ஆர்டிகல்ச்சர், வெட்டினரி, ஃபிஷரிஸ் அனைத்து விடயங்களும் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? அந்த வகையில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டிப்ளமோ அக்ரிகல்ச்சர்ஸ், ஓகேங்களா, டிப்ளமோ அக்ரிகல்ச்சருடைய எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் இன்னைக்கு என்ன இருக்கும், ஓகேங்களா, அதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஏன் நம்ம இந்த டாபிக் இன்னைக்கு எடுத்திருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து நம்முடைய சேனல்ஸ்ல நம்முடைய வியூவர்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தொடர்ந்து கேட்டிருக்காங்க, சார் நீங்க பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர்ஸ் பிபிசி இதுக்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க, ஓகேங்களா, டிஎன்ஏல எவ்வளவு கட் ஆஃப் இருந்தா கிடைக்கும், அதே மாதிரி டென்வாஸ்ல எவ்வளவு கட் ஆஃப் இருந்தா கிடைக்கும், அண்ணாமலையில் எவ்வளவு கட் ஆஃப் இருந்தா கிடைக்கும் சொல்லிட்டு நீங்க இந்த டிகிரி ப்ரோக்ராமுக்கு தொடர்ந்து நீங்க நிறைய வீடியோக்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. இந்த டிப்ளமோ அக்ரிக்கு நீங்க ஆல்ரெடி நீங்க வீடியோ சொல்லிட்டு இருந்தீங்க, பட் ஆனா வந்து இந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து நீங்க யாரும் சொல்லல சார், எந்த வீடியோலும் அதுக்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் எதுவும் தெரியல சார், எவ்வளவு இருந்தா அந்த டிப்ளமோ அக்ரி வந்து கவர்மெண்ட் காலேஜில் கிடைக்கும் இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். டிப்ளமோ அக்ரிகல்ச்சர், டிப்ளமோ ஆர்டிகல்ச்சர், டிப்ளமோ அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், இந்த ஒவ்வொரு எந்தெந்த காலேஜில் இருக்கு, எவ்வளவு கட் ஆஃப் இருந்தா கிடைக்கும், ஒவ்வொரு கேட்டகரிக்கும் இருந்தா எப்படின்னு சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு பதிவிடுறேன். பொதுவாக நிறைய டைம்ஸ் கேட்டிருந்தாங்க, ஏன்னா வியூவர்ஸ் அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனுக்காக நான் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணி, ஓகேவா, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போன வருடம், அதுக்கு முன்ன வருடம் நம்முடைய தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில எவ்வளவு கட் ஆஃப் கிடைச்சது, ஓகேங்களா, ஒவ்வொரு காலேஜ்லயும் அந்த டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன், ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல்ஸ் இது வரைக்கும் நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பக்கத்தில் கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்பதான் ஃபியூச்சர்ஸ்ல உங்களுக்கு இது சம்பந்தமான வீடியோக்கள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும், ஓகேங்களா. அதே மாதிரி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு வந்து ஒன்னு என்னென்ன கருத்துக்கள் சொல்ல போறேன்னு சொல்லிட்டு கண்டிப்பா தெளிவா புரியும், ஓகேங்களா. ஒன்னு வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறது இந்த டிப்ளமோ அக்ரி ஆர்டி அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஒன்று பாக்குறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய பேர் தொடர்ந்துன்னு கேட்டிருக்காங்க, சார் என்னோட கட் ஆஃப் எவ்வளவு, எனக்கு வந்து டிஎன்ஏல கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா, இல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் கோட்டா கிடைக்குமா, என்னோட கட் ஆஃப் ரொம்ப கம்மியா இருக்கு, மேனேஜ்மெண்ட் காலேஜ்ல எப்படி சார் சேர்றது, எவ்வளவு கட் ஆஃப் இருந்தா நீங்க வந்து எவ்வளவு கட் ஆஃப் கம்மி இருந்தா நீங்க நம்ம வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு போகலாம், ஓகேங்களா, அந்த மாதிரியான கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதுக்கான விடையும் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்ப்போம், ஓகேங்களா. மூணாவது குவஸ்டின் என்ன அப்படின்னா, சார் இந்த ரேங்க் லிஸ்ட் வரும் வரும்னு சொல்லிட்டே இருக்காங்க சார், நிறைய வீடியோ தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காங்க, இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும்னு சொல்லிட்டே இருக்காங்க, எப்ப சார் வரும் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. கண்டிப்பா இது என்னுடைய கையில் கிடையாது, என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்குதோ எனக்கு அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், ஓகேங்களா. அதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் ஆல்ரெடி சொல்லிருந்தாங்க, சுப்ரீம் கோர்ட்ல இன்னைக்கு எம்பிசி வீக்கு வந்து ஹியரிங் வருது, இன்னைக்கு வந்து ஜட்மெண்ட் வந்துன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, நானும் வெயிட் பண்ணிருந்தேன், பட் மேபி ஆப்டர்நூன் மேபி ஈவினிங் வரலாம், ஓகேங்களா, வந்து அவங்களுக்கு கண்டிப்பா அப்டேட் பண்றேன், அதை பத்தி பார்ப்போம் நம்ம. அப்ப ஃபர்ஸ்ட் வாங்க நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு சொல்லிட்டு வந்து இந்த டிப்ளமோ அக்ரிகல்ச்சர், ஓகேங்களா, ஆர்டிகல்ச்சர் அண்ட் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் கட் ஆஃப் நம்ம ஒரு காலேஜ் வைஸ் பார்ப்போமே, கேட்டகரி வைஸ் அந்த காலேஜ் வைஸ் பார்ப்போம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு காலேஜும் நம்ம பார்ப்போம், பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து டிஎன்ஏல இம்பார்ட்டன்ட் காலேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டிடியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர், இது எங்க இருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குமலூர் திருச்சி இருக்கு. இப்ப இந்த காலேஜ்ல பாத்தீங்கன்னா டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 256 எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் எப்படி இருக்கும் இந்த வருஷம் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஓபன் கேட்டகரி ஓபன் காம்படிஷன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 180 இருந்து 175 வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, ஓகேங்களா. பிசி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 175 இருந்து 160 வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எம்பிசி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எம்பிசி நான் உங்களுக்கு இங்க வந்து நான் கிளாசிபிகேஷன் பண்ணல, எம்பிசி பி டிஎன்சி அதர் எம்பிசிஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டலா 20% சீட் இருக்கு, அந்த 20% சீட் தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லியிருக்கேன், கட் ஆஃப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 170 இருந்து 155 வரைக்கும் லாஸ்ட் இயர் கிடைச்சிருக்குங்க, ஓகேங்களா. லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த எம்பிசி வி கிடையாது, அதனால இந்த லாஸ்ட் இயர் பெஸ்ட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஓகேங்களா. ஒன்ஸ் எம்பிசி வி வந்து சப்போஸ் மேபி 1 or 2 கட் ஆஃப் குறையும், அது பாத்துக்கலாம் நம்ம. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எஸ்சி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 168 இருந்து 155 வரைக்கும் இருக்கும். இந்த டிப்ளமோ பொறுத்த வரைக்கும் காம்படிஷன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எம்பிசிக்கு கூட எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க, அதனால அந்த கட்டாப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிமிலர் தான் இருக்கும். எஸ்சி ஏ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 165 இருந்து 150 வரைக்கும் இருக்கும்னு எதிர்பார்க்கறாங்க. எஸ்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 165 இருந்து 145 வரைக்கும் எஸ்டி இருக்கும். பிசிஎம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 165 இருந்து 150 வரைக்கும் இருக்கும், ஓகேங்களா. இது வந்து உங்களுக்கு வந்து இன்ஸ்டிடியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் குமலூர் திருச்சி, ஓகேங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சர் இங்கிலீஷ் மீடியம், ஓகேங்களா. ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிப்ளமோ இன் டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சர் தமிழ் மீடியம் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டிடியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் வம்பன், இது வந்து பாத்தீங்கன்னா புதுக்கோட்டையில இருக்கு.
இங்க பாத்தீங்கன்னா எண்பது சீட் வந்து ஒரு சதவீதம் ஒதுக்கியிருக்காங்க. இது எக்ஸ்பர்ட் கட் ஆஃப் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ் மீடியத்தில் படிக்கணும் ஆசைப்படுவாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரிஃபரிங் ஃபார் தமிழ் மீடியம் டிப்ளமோ. அப்ப கட் ஆஃப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் மீடியத்தோட தமிழ் மீடியம்
பிஎஸ்சி அக்ரி கிடைக்காதவங்க டிப்ளமோ ஒரு படிக்க விருப்பப்படுறவங்க தமிழ் மீடியத்துக்கு போவாங்க. அதனால பாத்தீங்கன்னா கட்டா பாத்தீங்கன்னா ஓப்பன் காம்படிஷன்ல சீட்டும் கம்மி. அப்ப 182 வந்து 178 வரைக்கும் இருக்கும் ஓபன் காம்படிஷன். பிஎஸ்சிக்கு பாத்தீங்கன்னா 178ல இருந்து 170 வரைக்கும் இருக்கும். எம்பிசிக்கு வந்து 175ல இருந்து 165 வரைக்கும் இருக்கும். எஸ்சிக்கு பாத்தீங்கன்னா 172ல இருந்து 163 வரைக்கும் இருக்கும். எஸ்சி ஏவுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 170ல இருந்து 160 வரைக்கும் இருக்கும். எஸ்டிக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 168ல இருந்து 155 வரைக்கும் இருக்கும். பிசிஎம்க்கு பாத்தீங்கன்னா வந்து 165ல இருந்து 155 வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் பாத்தீங்கன்னா கடந்த இரண்டு ஆண்டுகளை கம்பேர் பண்ணும்போது நான் அந்த கம்பரிசனும் அந்த வருஷம் எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணாங்க, இப்ப இந்த வருஷம் எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணிருக்காங்க, இதை பொறுத்து நான் கட்டாப் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இது வந்து என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் கட்டாப். இது வந்து மத்தவங்களுக்கும் நமக்கும் வெரியாகும். இது வரைக்கும் யாரும் இந்த டிப்ளமோக்கு எக்ஸ்பெக்டட் கட்டாப் சொன்னதில்லை, நான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லிட்டு இருக்கேன். அதனால நீங்க பாத்துக்கலாம். மூணாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹார்டிகல்ச்சர். ஓகேங்களா? இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து பேச்சிப்பாறை. ஓகேங்களா? இங்க பாத்தீங்கன்னா வந்து டிப்ளமோ ஹார்டிகல்ச்சர் வந்து இங்கிலீஷ் முடியும். டோட்டலா பாத்தீங்கன்னா 40 சீட் இந்த வருஷம் ஒதுக்கிருக்காங்க. இங்க எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் எப்படி இருக்கு? ஓபன் காம்படிஷன்ஸ் ஓபன் கேட்டகரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 180 இருந்து 177. ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஹார்டிகல்ச்சர் டிப்ளமோ ஹார்டிகல்ச்சர் படிக்க விருப்பப்படுறாங்க. ஏன்னா இப்ப ரெகுலரா பாத்தீங்கன்னா போஸ்டிங் வந்து போட்டுட்டே இருக்காங்க ஏஹெச்ஓ அசிஸ்டன்ட் ஹார்டிகல்ச்சர் ஆபிசர்ஸ். அதனால வந்து நிறைய பேர் ப்ரிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ஹார்டிகல்ச்சர்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்டிகல்ச்சர் 180 வந்து 177 உள்ளவே ஓப்பன் காம்படிஷன் பிகாஸ் 40 சீட் தான். அதே மாதிரி பிசி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 177 வந்து 170 வரைக்கும் இருக்கும். எம்பிசி பாத்தீங்கன்னா 175 இருந்து 165 வரைக்கும் 168 வரைக்கும் இருக்கும். எஸ்சி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 172 இருந்து 165 வரைக்கும் இருக்கும். எஸ்சிஏ பாத்தீங்கன்னா 170 இருந்து 163 வரைக்கும் இருக்கும். எஸ்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 165 இருந்து 155 வரைக்கும் 150 வரைக்கும் இருக்கும். பிசிஎம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 165 இருந்து 152 வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? அடுத்தபடியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வருஷம் தான் நம்மளுடைய டிஎன்எல்ல ஃபர்ஸ்ட் இந்த கோர்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. என்ன கோர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டலா உங்களுக்கு வந்து 40 சீட்ஸ் இந்த வருஷம் இது பண்றாங்க. இதுல எங்க இருக்குன்னு சொல்லிட்டு வந்து அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் கொம்பலூர் திருச்சி. ஓகேங்களா? அதனால பாத்தீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு வந்து சப்போஸ் பிஎஸ்சி உங்களுக்கு வந்து பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் கிடைக்காதவங்க இந்த டிப்ளமோ அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதனால எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓபன் கேட்டகரிக்கு 175 இருந்து 170 வரைக்கும் இருக்கும். பிசி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 170 இருந்து 160 வரைக்கும் இருக்கும். எம்பிசி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 165 இருந்து 155 வரைக்கும் இருக்கும். எஸ்சி பாத்தீங்கன்னா 162 இருந்து 155 வரைக்கும் இருக்கும். எஸ்சிஏ பாத்தீங்கன்னா 160 இருந்து 150 வரைக்கும் இருக்கும். எஸ்டிக்கு 160 இருந்து 145 வரைக்கும் இருக்கும். பிசிஎம் பாத்தீங்கன்னா 160 இருந்து 152 வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? இதுதான் பாத்தீங்கன்னா ஓவராலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ்ல மொத்தம் பாத்தீங்கன்னா 410 சீட் இருக்கு. ஓகேங்களா? 250 சீட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிப்ளமோ அக்ரி இன்ஸ்டியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இருக்கு. 80 சீட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிப்ளமோ அக்ரி தமிழ் மீடியம். தென் டிப்ளமோ ஹார்டிகல்ச்சர் 40 சீட்டு, டிப்ளமோ அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் 40 சீட்டு. ஓகேங்களா? மொத்தம் பாத்தீங்கன்னா 410 சீட்டு. இதுதாங்க நார்மலா உங்களுக்கு வந்து எக்ஸ்பெக்டட் கட்டப் நான் ஒவ்வொரு காலேஜுக்கும் சொல்லிட்டேன். இந்த கட்டப் உள்ள இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் டிஎன்ஏ உடைய கவர்மெண்ட் காலேஜ் கண்டிப்பா கிடைக்கும். ஓகேங்களா? நம்ம நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதர் ஒன்றும் காலேஜ் பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ இருக்கு. ஓகேங்களா? டிப்ளமோ ஹார்டிகல்ச்சர் இன்ஸ்டியூஷன் ஒரு மூணு இன்ஸ்டியூஷன் இருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொவைட் டிப்ளமோ அக்ரி டிப்ளமோ ஹார்டிகல்ச்சர் இன்ஸ்டியூஷன் இருக்கு. அதுக்கு எக்ஸ்பெக்ட் கட்டாப் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகேங்களா? இந்த வியூவர்ஸ் தொடர்ந்து நீங்கள் கேட்டிருந்தீங்க, அதனால வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து இந்த கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனில் ஒவ்வொரு காலேஜுக்கும் எவ்வளோ கட்டாப் கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா?
ரெண்டாவது क्वेश्चंस பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய பேர் நான் சொல்லி ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி அந்த மேனேஜ்மென்ட் கோட்டா பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்னு சொல்லிருக்கீங்க ஓகேங்களா நான் एक्चुअली செப்பரேட்டா ஒரு வீடியோ பேசல இருந்தேன் இந்தாலும் இந்த வீடியோல உங்களுக்கு வந்து ஒரு பிரீஃபா சொல்லிறேன் நம்ம அத பத்தி சம்பந்தமா டீப்பாவும் வந்து நம்ம தனியா ஒரு வீடியோல பார்க்கலாம் என்ன அப்படி பாத்தீங்கன்னா வந்து அந்த மேனேஜ்மென்ட் கோட்டாவை எப்படி யார் போலாம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்ப MBC அப்படினா பார்த்தனா லாஸ்ட் இயர் வந்து 170 கிடைச்சது அப்ப அத கீழ வந்தா போலாம் SC இப்ப லாஸ்ட் இயர் பார்த்தனா உங்களுக்கு வந்து 168 கிடைச்சது அப்ப அத கீழ வந்தா போலாம் இந்த மாதிரி பார்த்தனா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கும் நான் சொல்லிருக்கேன் இது வந்து பார்த்தனா வேரியேஷன் தாங்கறதால பார்த்தனா அவரேஜா நீங்க எந்த கேட்டகரியா இருந்தாலும் மேக்ஸिमम பார்த்தனா ஒரு 170 கீழ இருந்தாவே நீங்க என்ன பண்ணலாம் மேனேஜ்மென்ட் குழப்பலாம் सपोज நீங்க உங்க கட் ஆஃப் லாஸ்ட் இயர் பாக்குறீங்க லாஸ்ட் இயர் இந்த கட் ஆஃப் கிடைச்சிருக்கு இந்த வருஷம் அந்த கட் ஆஃப் கிடைக்குமா கிடைக்கலாம் கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்கு ஆனா நல்ல காலேஜ் கிடைக்குமா சொல்ல முடியாது ஓகேங்களா லாஸ்ட் கட்டப்னாவே அது லாஸ்ட் காலேஜ் தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்ப அந்த காலேஜ் நீங்க பாத்துக்கணும் தரம் எப்படி இருக்கு எப்படி ஃபேக்கல்டி இருக்காங்க இதெல்லாம் பாத்துக்கணும் சப்போஸ் நல்ல காலேஜ்ல நீங்க படிக்கணும் விருப்பப்பட்டீங்க அப்படினா நீங்க டெஃபினட்டா நீங்க மேனேஜ்மென்ட் கோட்டா போலாம் உங்களால முடியும் நம்ம உங்களோட குழந்தைகளை நீங்க பிஎஸ் அக்ரிகல்ச்சர் தான் படிக்க வைக்கணும் அப்படி நினைச்சினா மட்டும் நீங்க மேனேஜ்மென்ட் கோட்டா போலாம் அப்ப மேனேஜ்மென்ட் கோட்டா போறங்க அப்படினா எந்த மாதிரியான காலேஜ் நீங்க தேர்வு செய்யலாம் அப்படினா நீங்க ஃபர்ஸ்ட் வந்து அந்த காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும் ஓகேங்களா அங்க உள்ள ஃபீல்ட் எல்லாம் வயல் எல்லாம் கரெக்டா இருக்கா as per the nominations இருக்கா ஓகேங்களா அது வந்து டிஎன்ஓட அப்ரூவ்டா சொல்லிட்டு பார்க்கணும் ஏனா நிறைய டீம் யூனிவர்சிட்டி இருக்கு நீங்க அதனால தெளிவா நீங்க தேர்வு செஞ்சுக்கோங்க டிஎன்ஏ ஓகே தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர்ன்றது ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இது வந்து பார்த்தனா ஐசிஆர் அக்ரெடிட்டட் ஓகேங்களா அப்ப இது கீழ பார்த்தனா ஒரு சில பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் ஆல்ரெடி வந்து அக்ரெடிட் வாங்கிட்டாங்க ஒரு சில இன்ஸ்டிடியூஷன் வந்து ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டாங்க அதனால ஐசிஆர்ல பார்த்தனா இந்த வருஷம் யாரெல்லாம் அப்ளை பண்ணிருக்காங்களோ அந்த ஸ்டூடண்ட்ஸும் தே ஆர் எலிஜிபிள் அதே மாதிரி அக்ரெடிட் வாங்குறவங்க எலிஜிபிள் சொல்லிருக்காங்க எக்ஸாம் பிஜி எக்ஸாம் எழுதுறதுக்கு அதனால நீங்க அதெல்லாம் நீங்க பாத்துக்கணும் ஒன்னு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய ஃபேக்கல்டிஸ் எப்படி இருக்காங்க ஓகேங்களா எல்லாருமே பிஹெச்டி முடிச்சிருக்காங்களா ஓகேங்களா எல்லாமே வந்து பார்த்தனா உங்களுக்கு வந்து குவாலிஃபைட் டீச்சர்ஸா இருக்காங்களா எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சரா இருக்காங்களா அங்க ப்ரொஃபசர்ஸ் அசோசியேட் ப்ரொஃபசர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ஸ்லாம் இருக்காங்களா அதெல்லாம் பாத்துக்கோங்க ஓகேங்களா அதெல்லாம் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்க இருந்து முடிச்சு போனங்க பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட் ஓகேங்களா என்ன பண்றாங்க எவ்வளவு பேர் பாஸ் அவுட் பண்ணிருக்காங்க ஓகேங்களா அந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல 100%ல 90% பாஸ் அவுட் இருக்காங்களா 80% பாஸ் அவுட் இருக்காங்களா 100% பாஸ் அவுட் இருக்காங்களா இல்ல பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கு ஓகேங்களா நல்ல பிளேஸ்மெண்டா இருக்காங்களா ஆல்ரெடி படிச்சு முடிச்சவங்க அக்ரிகல்ச்சர் ஆபீசர்ஸா இருக்காங்க சயின்டிஸ்டா இருக்காங்க ஓகேங்களா இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் நீங்க பாருங்க இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அந்த காலேஜ் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு போலாம் அப்பதான் நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு நீங்க இவ்வளவு செலவு பண்ணி நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு போறதுக்கான அது ஒர்த்தா இருக்கு உங்க குழந்தைகளை நீங்க பிஎஸ் அக்ரி மேனேஜ்மெண்ட் கோட்டால படிக்க வைக்கிறதுக்கு ஓகேங்களா அதனால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா சப்போஸ் உங்களுக்கு இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சேரணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா என்னுடைய தொலைபேசி தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு கண்டிப்பா நான் ஹெல்ப் பண்றேன் ஓகேங்களா எந்த மாதிரி காலேஜ் வந்து சூஸ் பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு நார்மலா பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு வந்து டொனேஷன்ஸ் பார்த்தனா உங்களுக்கு வந்து ஒரு சுமாரான காலேஜ் அப்படினா பார்த்தனா உங்களுக்கு வந்து ஒரு 4 லட்சம்ல இருந்தும் ஓரளவுக்கு மீடியமான காலேஜ் நல்ல காலேஜ் அப்படினா பார்த்தா ஒரு 5 டு 6 லட்சம்ல இருந்தும் நல்லா பார்த்தனா உங்களுக்கு வந்து அஃபிலியேட் காலேஜ்ல பார்த்தனா உங்களுக்கு வந்து அக்ரெடி ஐசிஆர் அக்ரெடிஷன் மாதிரிலாம் 10 லட்சம் வரைக்கும் என்ன பண்றாங்க உங்களுக்கு டொனேஷன்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க அது ஒவ்வொரு காலேஜ் பொறுத்து அவங்களுடைய இது அது நம்ம வந்து எதுமே சொல்ல முடியாது நீங்க சப்போஸ் உங்களுக்கு எந்த காலேஜ் சூஸ் பண்ணனும் டிஃபிகல்டிஸ் இருந்துச்சுனா எனக்கு கால் பண்ணுங்க என்னோட நம்பர் பாத்தீங்கன்னா மொபைல் நம்பர் 7010439150 ஓகேங்களா இதுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம் இல்ல எனக்கு தொடர்பு கொண்டு பேசலாம் உங்களுக்கு கண்டிப்பா வந்து ஒரு தெளிவான ஒரு சஜஷன் சொல்றேன் எப்படி நீங்க வந்து சூஸ் பண்ணலாம் எந்த காலேஜ் ஓகேங்களா உங்களுடைய கட் ஆஃப் எந்த மாதிரி காலேஜ் வந்து சூஸ் பண்ணலாம் எவ்வளவு கேட்பாங்க அதை பத்தி தெளிவான விளக்கம் உங்களுக்கு சொல்றேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து நான் சொன்ன மாதிரி தான் ஏன்னா இந்த ரேங்க் லிஸ்ட் வந்து கேட்டிருந்தாங்க நிறைய பேர் தொடர்ந்து உங்களுக்கு இந்த ரேங்க் லிஸ்ட் வந்து கண்டிப்பா நான் இன்னைக்கு எதிர்பார்க்கறேன் இன்னைக்கு வந்துடும் சொல்லிட்டு ஒன்ஸ் வந்துருச்சுன்னா இமீடியட்டா என்ன பண்றாங்க டிஎன்ஏ அண்ணாமலை டேன்வாஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க ரேங்க் லிஸ்ட் இமீடியட்டா என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து வெப்சைட்ல அப்லோட் பண்ணிருவாங்க வித்தின் ஒரு 1 or 2 days மேக்ஸிமம் மண்டேல கூட வந்துடலாம் அது அந்த கேஸ பொறுத்தா இருக்கு எப்போ சொல்லிட்டு பாப்போம் நானும் வந்து உங்களுக்காக உங்களை மாதிரி தான் நானும் அவ்வளவு எதிர்பார்த்துட்டு இருக்கேன் நான் ரெகுலரா
எல்லா வெப்சைட்டும் டிஎன்ஏ வெப்சைட்டு, டானோஸ் வெப்சைட்டு, அண்ணாமலை யூனிவர்சிட்டி வெப்சைட்டு, டிஎன்ஏ வெப்சைட்டு, காந்திகிராம் வெப்சைட்டு, ஐசிஆர் எல்லா வெப்சைட்டும் நான் பார்த்துருந்தேன். அதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணுங்க, எல்லா வெப்சைட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. ஓகேங்களா? சரி, இதுதான் இன்னைக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன். ஓகேங்களா? இது வரைக்கும் நம்முடைய சேனல்ஸ் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஃபியூச்சர்ஸ்ல இது மாதிரி நிறைய வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வரும். ஓகேங்களா? இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் நம்ம வந்து அடுத்த வீடியோ சந்திப்போம். அது உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அக்ரி வினோத். நன்றி, வணக்கம்.